ஹலோ விவர்ஸ், வணக்கம். தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஆட்டு நுரையீரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரத்தப்பொரியல் செய்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஆட்டு நுரையீரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஆட்டு நுரையீரல் கடையிலேருந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் ஆட்டுறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம், இஞ்சி எடுத்துக்கலாம், வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம், கசகசா எடுத்துக்கலாம், கிராம்பு, பட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சாச்சு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பில் தழை, புதினா இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கு, தேங்காய் எடுத்து வச்சுருக்குது ஆட்டுறதுக்கு. அப்போ தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆட்டுறதுக்கு தேவையான இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பட்டையும் கசகசம் எடுத்துக்கலாம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம், அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம், தேங்காயும் போட்டு ஆட்டிடலாம். இப்போ இதெல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம், உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம், தேங்காய் எல்லாமே அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வடைசட்டி வச்சு குழம்பு தாளிச்சு விடலாம். நம்ம வடைசட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாலும் போடலாம், இல்லை 2 பட்டை போட்டு கூட தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளியும் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கிட்டோம். வெங்காயம், தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டுருவோம். கறி மசாலா தூளையும் அதோட நல்லா ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெயிலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லா அந்த ரெட்டிஷ் கலர் நம்மளுக்கு நல்லா வரும். கறி மசாலா தூள் போட்டுருவோம், கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுடலாம். ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். மிளகாத்தூள், கறி மசாலா தூள், பெப்பர் இருக்கும்போது நம்மளுக்கு காரம் ஹெவியாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் நல்லா வணக்கலாம். பச்சை வாசம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு நுரையீரலில் உள்ளே போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கிடுவோம், அந்த காரம் நல்லா சேர்ற மாதிரி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் போட்டுக்குவோம். எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிக்குவோம். அதோட அரிஞ்சு நம்ம ஆட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மிக்ஸு, தேங்காய் அதையும் ஊற்றிக்குவோம். இப்போல்லாம் நம்ம குழம்பு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றி உப்பு போட்டு கலக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் தண்ணி கலக்கி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு, குழம்புக்கு தகுந்த உப்பு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வேக வேக கூட உப்பு காரம்லாம் நம்மளுக்கு பத்தில் எடுத்துக்கலாம், அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா கொதித்து பச்சை வாசரங்கட்டும், நல்லா கறி வேகட்டும். நுரையீரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இந்த நுரையீரல் மட்டும் தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புலேருந்து நுரையீரலை மட்டும் தனியாக எடுத்துருவோம். இப்போ அந்த ஈரலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடைசட்டியில் ஆயில் விட்டு 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஈரலை போட்டுருவோம். ஈரலில் ஏற்கனவே உப்பு, காரம், அந்த குழம்பு இருக்கிற மசால் எல்லாமே இருக்குது, அதுவே போதும் நமக்கு. இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா வணக்கி வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நுரையீரல் குழம்புல 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் மட்டும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வணக்கிக்குவோம். அது நல்லா கிரேவி மாதிரி நல்லா அந்த ஈரலில் போய் பேஸ்ட் ஆகிக்கும். நல்லா டேஸ்ட்னா கொடுக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆட்டு நுரையீரல் குழம்பு
ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. நல்லா இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வணங்கினா போதும். இப்போ நம்மளுக்கு நுரையீரல் குழம்பும் ரெடி, நுரையீரல் ஃப்ரையும் ரெடி, பரிமாற தயாராகிருச்சு. எங்கள் வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.